ஆச்சரியமான வைபவத்தை அனுபவிச்சிருக்கோம். விராட்சி கணேசன் யாருக்கு தான் வேண்டாம், எல்லாருக்கும் வேணும். எட்டாவது ஸ்லோகத்துல பட்டர் என்ன கேட்டார், வாணி விலாசம், என்னுடைய வாக்கு அவருடைய புஷ்டி எல்லாரும் காதத்தையும் கேட்க முடியா இருக்கும். முடிச்சார், சவணயோகோ அனிமேஷ நிஷைவியம் வாணி விரதம் வைக்க தமேவ பகுமுகிய, பல விதமா நீ பண்ணி வைக்கணும் பார்த்துக்கார். இன்னைக்கு ஒன்பதாவது ஸ்லோகம், ஸ்ரீயஸ்தீஹி ஸ்ரீரங்கே ஸ்ரீயதவதகத்யாம் பகவதே ஸ்ரீயம் ஸ்வத்தோ உப்பி உச்சைஹி வயமிக பராமஹ ஸ்ருதராம் ஸ்ரீவுதே பூஜாஸ்தாம் சுகதர சவரே ஸ்ரவணதராம் புனஹ ஹர்ஷோத்கர்ஷாதி குடலபுரியோ கஞ்சுகுசுதம். ஸ்ரீயஸ்தீஹி பெருமாளால் பிராட்டிக்கு வசதி, பிராட்டியால் பெருமாளுக்கு வசதி, யார் வசித்தையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது. அதனால இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மாதகா தேவி ரங்கநாயகர் விழித்து கூப்பிடுவார். இந்த ஸ்லோகத்தை ரங்கநாதன் கூப்பிடுறார், ரங்கராஜன கூப்பிடுறார், எப்பேற்பட்ட ரங்கராஜன். ஸ்ரீஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய திருவுக்கும் திருவாகிய செல்வன்னி, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மார்பில் பிராட்டி இருக்கா, அதனால நீ திருவுக்கும் திருவாக திருவுக்கும் திருவாகிய செல்வா திருவிழந்தூர் செம்பெருமானை மங்களாசாசன் மன்ற போல் ஆழ்வார். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசி செய்ய கண்ணா குருவை செஞ்சுவதாகி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா என்று அழுந்தூர் மேல் திசை நின்ன அம்மானை திருவுக்கும் திருவாகி செல்வார் அனுபவிக்கிறார். விராட்டி தான் திரு பதத்தை பார்க்கிறோம், வேகமா பண்ணா அத்த அங்கேயோ போயிடும். திருவுக்கும் திரு ஆகிய திருவா ஆனார் பெருமாள், விராட்டிக்கும் திருவாக ஆனார். அவர் வந்து செல்வர், செல்வ நாரணன் செல்வா. திருவுக்கும் திரு பட்டணம் பட்ட வரணமே, அப்புறம் பிராட்டி மாறணும். செல்வான் உனக்கு பேரு, தேவநாதன் பேரு, நித்தியசூரியநாதன் பேரு, குண்டரீகாட்சன் உனக்கெல்லாம் வர்ணிக்கிறா. திருவுக்கும் திருந்து பட்டம் உங்களை சீக்கிரமா உனக்கு கிடைக்கலாம், கிடைச்சா ரொம்ப உலகெல்லாம் உண்டு முந்தை அழகான திருமார்பா. இப்போ மார்புனால்தான் உனக்கு பெருமை, மார்பு உனக்கு அழகு தருது, அழகா இருக்காரு, ரொம்ப லட்சியகரமா இருக்கார் பெருமாள்னா காரணம் திருமார்பில் பிராட்டி உரைகிறான். திருவுக்கும் திருவாகிய இதே நம்ம சோத்திரத்தை அனுபவிச்சோம். பிராட்டிபதி சதிஸ்லோகி முதல்ல அருளினார் ஆளவந்தார், சோத்திர சத்தம் வரபோது கஷ்டிஷ்டியா திருவுக்கும் திரு கஷ்டிஷ்டியா பரமசத்தமாஸ்தயக்கா கப்புண்டரீகனயினா புருஷோத்தமக்கா கஷ்ய அவிபாவித சதைக்கு கலாம் செய்யாம்சே விஸ்வம் விசித்த சிறிது பிரபிபோக வத்தம். விளையாட்டு வசதியா நீ விளையாடுகின்றாய், என்ன விளையாட்டு, ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அதனாலே விளையாட்டு இல்லாத எந்த விளையாட்டும் கிடையாது. இன்பரும் இவ் விளையாட்டுடையான சொல்லப்படுற ஆழ்வார். யார் ஸ்ரீ கிருஷி திருவுக்கு யார் கேட்கிறார், எந்த தேவதை பார்க்கிறதுக்கோ உண்டான விளையாட்டி மாலையோட வந்தாள். எத்தனையோ பேருக்காக சொன்னோம், யக்ஷர்கள் ராட்சர்கள் அரசர்கள் தேவர்கள் ரிஷிகள் கிண்ணர்கள் யோகிகள் எவ்வளோ பேருக்கால அந்த கூட்டத்தில் யார் அங்கேயே பார்த்ததே வரா. ஒவ்வொருத்தருந்தும் ஒரு குணம் இருக்கு, ஒரு நல்ல குணம் இருக்கு, ஒரு கெட்ட குணம் இருக்கு. கெட்ட குணமே இல்லாத யார் நேரம் போனால் பெருமாள் சொந்தான். பரமசத்துவமாஸ்தயக்கா பரமசத்துவமான அவன் தான் மாறுபில உட்காண்டே அவனை மாலையிட்டால் அதனால் இதெல்லாம் யார்
பெருமாள் ஒருத்தான் லட்சுமி நகம்தான், யாருக்கு தாமரைக்கண் கேட்கிறேன், தாமரைக்கண் யாருக்கு உண்டு? எந்த அவதாரம் எடுத்தாலும் கண்ணு மட்டும் தாமரை மாறாது. மத்யாவதாரத்தையும் தாமரை கண். மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா வராக அவதாரம் எடுத்தார், கண்ணு மட்டும் தாமரை தான், பன்று கண் கிடையாது. ராமஹா ராஜீவலோச்சனா, ராம அவதாரத்திலே மனுஷர் மாதிரி கண்ணு இல்லை, விலட்சணமான கண். ராம அவதாரத்தில் ராஜீவ லோசனா தாமரை கண் கேட்கவே வேண்டாம். தாமரை கண்ணன் கிருஷ்ணன் பண்டரீ லட்சம் இப்படிலாம் இருக்கா? யார் எந்த தேவதை? பெருமாள் பத்தாயிரத்தோட பத்தாயிரம் அந்த அம்சம் தேர்வா? இந்த விஸ்வம் அதை படைக்கிறான் பகவான் பிராட்டியோடு சத்தியாயுதா. அதனால சீரியத்தையே வஜநாமத்தேன்ட்டார் ஸ்டோரியில. இவ்வளவு நாலு ஸ்டோரம் இவ்வளவுதான் போருமான, கொஞ்சமே அதிகம்ட்டார். ஸ்ரீகி ஒரு பதம் போருமே, ஆறு ரத்தம் சொன்னாலே அந்த ரூட் எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி வரும்? ஸ்ரீஹி ஸ்ரீயத்தையே ஸ்ரீஹி, செய்யத்தையே ஸ்ரீஹி, சிணோதி ஸ்ரீஹி, ஸ்ராவயதி ஸ்ரீஹி, சிணாதி ஸ்ரீஹி, ஸ்ரீராதி. இப்படி இத்தனை அர்த்தம் அந்த ஸ்ரீயில் இருக்கு. அது ஒண்ணு போருமே ஸ்ரீயத்தையே எல்லாரும் அடையப்படுகிறார். முதல்ல பிராட்டியிட தான் போகிறோம், அதனால ஒரு ஸ்ரீகர் பேர் செய்யத்தே. நம்ம நம்முடைய ஆர்த்திகள்லாம் கேட்டுக்கிறா, பெருமாள் காதில் போடுறா, பெருமாளை போய் அடையிறா. நமக்கோசம் செய்யத்தே ஸ்ரீஹி சினோதி, நம்ம அலட்சியமா இல்லை, நம்ம போய் கேட்டால் காது கொடுத்து என்ன குறை கேட்குறா. சினோதி ஸ்ரீஹி சாவயதி, இந்த குறையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டிட்டு போய் பெருமாண்டை ஒப்பிக்கிறா. சாவயதி கேட்பிக்கிறார். அப்புறம் நம்ம தான் தோஷத்தோடு போகிறமே, முதல்ல அவள் கடாட்சப்பட்ட அது கோதோஷம்லாம் போகிறது, அப்போ தான் பெருமாண்டை சேர்ப்பார். அவருடைய சுதாதி நிங்கிலான் தோஷான், நம்மகிட்ட பாப மூட்டையெல்லாம் அப்படியே கலைஞ்சு விடுறா, தூக்கி தூக்கி போட்டுறான். சுதாதி அதான் ஸ்ரீ ஸ்ரீநாதி பக்குவப்படுத்துறா. நம்ம இன்னும் பக்குவமாகறேன்னா நம்ம புத்தியை அப்படியே தோண்டி நல்ல நல்ல புத்தியை கொடுத்து பண்ணி வேணுமா? பக்குவப்படுத்தாரு ஆறு. அதனால சிஎஸ்டிஹி இதெல்லாம் சொல்ல போகிறார். இப்படிலாம் பெருமாளேன்னு பிராட்டி கூப்பிடல, இவ்வளவு மகிமை உள்ளவள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பெருமை தானே. பத்னி பெரு ரொம்ப விசேஷமாக இருக்காங்கன்னா பர்த்தாக்கு பெருமை தானே, ரொம்ப சந்தோஷப்படுவேன். முதல்ல அவனசம் ஒரு பத்தியை சோதனை பண்ணால் ரொம்ப சந்தோஷம்தான். பத்னி இப்படி பத்னி அமைஞ்சிருக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம். இப்படிலாம் சொல்லிட்டு இது பிராட்டி கூப்பிடல நினைக்கிறேன் ஸ்லோகத்தில். பெருமாளே அவள் பெருமை சொல்ல போது அப்படியே உடம்பு உப்பது வருது, உடம்பு உப்பி என்ன சந்தோஷத்தில் நிறைய ராஜ வேஷத்தில் அந்த வெல்வெட்டார கவசங்கள்லாம் போட்டு போட நிறைய அந்த கவசம் வெடிச்சு தெரிஞ்சு போகிறதா அவள் சந்தோஷம். பிராட்டி சந்தோஷப்பட்டு தான் பெருமாளுக்கு சந்தோஷம். இப்படி பெருமாள் தன்னுடைய அச்சை மீறி சில விளையாட்டெல்லாம் பண்ணிருக்கான், எத்தையும் வேலை பண்ணிருக்கான். அதனால் இப்போ கூட பெருமாளுடைய கஞ்சுகம் வெடிக்குமா? வெடிக்கும். திருமிஷ கதையில பாருங்க, திருமிஷாருடைய ஒரு சிஷ்யர் கணிகண்ணன், கணிகண்ணன் ராஜா கூட்டம் நல்ல புலவரை ராஜாவினை வச்சுருந்துக்கேன், சரி நீயும் ராஜா புலவனாக இருக்கேன் என்னை பாடுன்னா. உன்னை பாடமாட்டேன், பெருமாளை விட்டு உன்னை போய் பாடுவானா, ஊரை விட்டு போன்ட்டான். சரி நான் போகிறேன், ஒன்றை போட மாட்டேன், மூட்டையெல்லாம் சுற்றிருந்தான். திருமிசாரவா கிட்ட நியமனம் வாங்கிட்டான், நான் கிளம்புறேன், ராஜாவை தொந்தருது, நீ போன எனக்கு என்ன வேறு, நான் போனேன் இந்த பெருமாளுக்கு என்ன வேறு, திருவுக்காவது சேனத்துக்கு பெருமாளை கேட்குற. கணிகண்ணன் போகின்றான் காமருகோம் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சொன்னா புலவரும் போகின்றேன், நீயும் உந்தன் பெண்ணாகப்பாய் சுருட்டிக்குள். கணிகண்ணன் போறான் திருவுக்கார பெருமாளை பார்த்து திருவிசாரதா கேட்கிறார், காஞ்சிபட்சத்துல பத்திருந்துக்கேமா? கணிகண்ணு போனா நானும் போறேன், நீ எதுக்கு பத்திருந்துக்க கிளம்பு, நீ கிடக்க வேண்டா பொன்னையே பாடுற நாக்குடைய புலவன் நான், நானே கிளம்புறேன். நான் கணிகண்ணன் போறான் புலவராக நான் போகின்றேன், உனக்கு இங்கே சுகமான பருக்கு இங்கே எதுக்கு? ஆதிசேஷனோட ஆதிசேஷன் படுக்கை படிக்கை சுருத்துக்கோ எங்கூட வா. பெருமாள் அப்படியே ஒரு கூட வந்த
காஞ்சிபுரம் பக்கம் ஓர் இரவு இருக்கை ஓரிக்கைன்னு இப்ப சொல்லுவான். ஒரு தாத்தியன் எல்லாம் தங்குறான். இது விஷயம் கேட்டு ஓடி வரான் ராஜா. வாண்டவான அபதாரம் கமிக்கணும் வேண்டிக்கிறான். கணிகண்டன் போலா போலா பழபடி அப்படின்னு திருமணி சொல்ற கணிகண்டன் பொக்கொழிந்தான் தம் போகத்திலேருந்து நிற்கின்றான் பிரயாணத்தை திரும்புறான் காம ரகுவங்கச்சி மணிவண்ணா. அதே வாக்கில் கொண்டு அந்த பெருமாளை கூப்பிடுற நீ கிடைக்க வேண்டும் சுருட்டி கொண்டு நிகழ்வுகள் மறுபடி படுத்துக்க வந்த திருவிக்காவலை சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். அந்த புலவர் நானும் போகத்தை விட்டுட்டேன் பெண்ணாக பாய் படுத்துக்கொள் அதிகம்னு சுகமா வந்து பழையபடி பத்து. இப்படி விக்கிரகமா இருக்கும்போது சிலியா இருக்கும்போது சில பேருக்கு சில ஆசிரியர் நடக்கிற தோல்வி. அதனால ஆழ்வார் பக்தர் சொன்னது அதிசயோக்தி கிடையாது. நிச்சயமா பெருமாள் உப்புவர். இது ஒரு சரித்திரம் பார்த்தோம். திருமதி ஆழ்வார் அதே மாதிரி போற போது பெரும்புலி ஒரு போற அக்ரஹாரத்தை பெருமாள் சொல்லி போற அக்ரஹாரத்தை வேதம் சொல்லிட்டுருக்கான். இப்போ யாரோ நாலாவது வருஷம் தவிர யாரோ வரான் இவங்க இவன் வாயில இவன் காதில் வேதம் சொல்லக்கூடாதுன்னு அந்த வேதத்தை நினைச்சிட்டான். அவர் அண்ணன் தந்து போடுவோம்னு ஆரம்பிக்கிறேன்னா இவருக்கு தோணலை விட்ட இடம் தோணலை. திரும்பி பார்த்தார் நான் வேதம் தான் சொல்லக்கூடாது நீங்கள் விட்ட இடம் சொல்லுங்க அடையாளம் காட்டுறார். ஒரு கருப்பு நெல் எடுத்தார் கிருஷ்ணபுரிகின்னு அது நகர்த்தால கிள்ளக்கூடாதுன்னு வேதம் அந்த இடம் அவர் சொல்லியிருந்தான். அது கிள்ள கருப்பு அந்த கீழ்த்து செய்யாதா கிழக்கு இதான் நீங்க சொன்ன இடம் கிருஷ்ணானம் கீதான் நகர சின்னம் இவ்வளோ சுலகமாக உலகத்தார் மகிமின்னு சொல்லி அதே பெருமாள் அந்த பெருமாளுடைய அந்த ஊர் பெருமாளை போய் பிரதட்சணம் வர்றார். இவர் போற வழியில் தான் அந்த பெருமாள் திரும்பினார் சேர்த்தன். அப்ப அத்தியாச மாதிரி மீண்டு போறது சில இடங்கள்ல ஆச்சரியம் உண்டு. திருக்கை திரும்பி பெருமாளோட பேசவர் பாஷிகார் குருவா ஏற்றவர் தினமும் விசிறி கைங்கரியம் பண்றவர் தேவராஜாஷ்டம் உயர்ந்த வரதன அத்தி வரதனை பத்தி ஸ்லோகம் பண்ணவர் இவ்வளவு பெருமாளோட பேசுறாரு. அவர் எவ்வளவு பக்தி பாருங்க ராமாதேவி தீபாஷிகளாம் எழுதினவர் நம்ம எழுதி சரிதானா திருக்கை திரும்பி சுவாமிகளே பெருமாளோட நேரம் பேசுறார். பெருமாளை கேட்டு தத்துவம் சொல்லும் நம்ம தத்துவம் விசித்தார்த்து வேண்டும் பெருமாள் சொல்லி எனக்கு ஆறு வார்த்தைகள் சீமானே நாமே பரம் தத்துவம் வேதம்தான் தத்துவம் சரணாகிதிதான் உபாயம் ஏகாவசானத்திலே மோட்சம் பெரிய நம்பினி ஆச்சாரியனாக கிடை நடக்கிறது நடந்து கொள்ள வேண்டியது சொல்லு பாஷ்யகாரர் சந்தோஷம் பாஷ்யகாரர் பரம் தத்துவம் யாரு நம்ம 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 பாஷ்யம் இதெல்லாம் கரெக்டு தான். லக்ஷ்மி நாசனான லக்ஷ்மியோடு கூட இருக்கிற நாராயணனே பரந்தத்துவம் முதல் பதில் சொன்னார். ஆறு பதில்கள் சீமானான பேசுறார் திருத்திக்கல இப்படி அர்த்தசாரிய மீறின சரித்திரங்கள்லாம் அனுபவிக்கிறோம். சீமானான நாமே பரந்தத்துவம் வேதந்தான் தத்துவம் எப்பவும் பரத்துவம் ஜீவனம் ஒன்னாகாது சத்வீதிகள் மாதிரி அவர் நம்ம வேதந்தான் தத்துவம் ரெண்டு தான் தத்துவம் அவ ஒண்ணுன்னுவா அத்வைதம் நம்ம கூட விசிஷ்ட அத்வைதம் தான் ஒண்ணுமா தெரியுது விசிஷ்ட அத்வைதம் காரணம் துவைதம் தத்துவம் ஆனா பெருமாளை விடாத தத்துவம் பெருமாள் அந்தரியாம இருக்கான் ஒரு ஒரு போது நம்மளை விடமாட்டான் சிருஷ்டிக்கிறான் உள்ள போடுறான். அப்ப ஜீவன் எங்க இருக்கான் பெருமாள் எங்க இருக்கான் தந்தியா இருக்கா பெருமாளோட கலந்து ஒன்னா இருக்கான் ஆனா அபேதம் கிடையாது அத்வைதி மாதிரி. அதனால பேதம் தான் தத்துவம் உபாசம் என்ற வாழ்க்கை அந்தரீஸ்வதி போகணும் பக்தி யோகம் கர்மயோகம் மோட்சம் போற வாழ்க்கை எந்த ஜென்மத்துல மோட்சம் போனாலும் சரி போற போது பகவானுடைய சிந்தை ஓடும் அந்திம ஸ்மிருதி அத்தியாவசிய மார்க்கத்தை நினைக்கணும் எந்த வழியா மோட்சம் போறோம். ஆனா பிரபன்னனுக்கு இது வேண்டியதில்லை அவன் சாதனை பிரபன்னுக்கு வேண்டியதில்லை அவனுக்கெல்லாம் நினைச்சாதான் மோட்சம் இதெல்லாம் கிடையாது. பிரபன்னனுக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டியதில்லை பெருமாளே கொடுத்தா அது விசேஷம். அது சரணாகிதான் உபாயம் இந்த கலிகாலத்திலே நீ பக்தி யோகத்திலும் ஞான யோகத்தை அவஸ்தப்பட்டு தரவரி ஆகாது பெருமான் பரிசத்தை சொல்லி சரணாகதியை பண்ணி அதான் உபாயம் அவன் மோட்சம் போனார். நீ கேட்டுக்கோ இன்னொரு ஜென்மம் வேண்டாம் சீக்கிரம் வாங்கினா தேகாவசானம் நீ கேட்டுதான் தரேன் இந்த தேகம் முடிஞ்ச உடனே மோட்சம் தேகாவசானம் இருந்தாலும் பாஷிகா இவ்வளவு வியாபகராக இருந்தாலும் சமாசியம் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நம்பி ஆட்சியாக அடைய வேண்டும். பெரிய நம்பி ஆள வந்த ஆள சிஷ்யன்
அவர் சிஷ்யன் ராமானுஜர். ஆறு வார்த்தைகள் பேசினார், பரதன் பேசினார், பெரும்புலிவர் பெருமாள் பேசினார், திருவக்கா பெருமாள் பேசினார். அதெல்லாம் பேசும்போது பக்தர் சொன்னார், உங்க உடம்பு உப்பி வெடிக்கட்டும் அந்த கஞ்சி கண்கள் மேலாடைகள். அதே மாதிரி நிறைய ராமானுஜருக்கு நிறைய கூடையே வந்தார் பெருமாள். சத்யாசம் புண்டரீகமே மக்ஷணி பாஷ்யர் யாதவ பிரகாரத்தில் பாலம் கேட்டுக்கார் பாஷ்யார். காந்தோக விஷத்து வருது, காந்தோக விஷத்துல அந்த சூரிய மண்டலத்தை உள்ளுக்குள்ள ஒரு புருஷன் தெரிகிறான், பல பலான் பொன்மாறி தெரிகிறான். தாடி மீசி எல்லாம் பொன் கலரா இருக்கு, என்ன கேசகா எல்லாம் மயில் எல்லாம் பொண்ணா இருக்கு. ஆப்பணக்காசி சர்வையே சோன நகம் வரைக்கும் பொண்ணுதான், தலையிலேருந்து கால வரைக்கும் பொன் கலர். சூரிய மண்டலாந்தர்வர்த்தி கண்ணு தான் பொண்ணாகும். சர்வையேவ சுவர்ணா சத்யதா கற்காசம் புண்டரீகமே மக்ஷிணி. கண் மட்டும் தாமரை புதுஷா மலர்ந்த தாமரை மாதிரி சக்கச்சவங்கள். இது பாஷ்யம் மன்னர் கேதா கற்காசம் கற்காசம் வேற வந்து அர்த்தம் சொன்னார். கபீனா குரங்கு, குரங்குடி ஆசனமாய் சிகப்பாகும், வரங்குடி ஆசனமாவே பெருமாள் கருங்கிறது உபமா சொன்னார். பாஷ்யார் கண் கொதிக்கிறது இப்படி அர்த்தம் சொல்லுவார். ஆறு விதமான அர்த்தம் இலக்கணத்துல, மூணு விதமான அர்த்தம் ஆபாசமான அர்த்தம் கத்தியாசம், மூணு விதமான அர்த்தம் வசந்தது. கபிர்தி பக்தி தேஜனம் சொல்லி கபிஹீன சூரியனுக்கும் பேரு அவனுடைய கிரணம் இப்படி அர்த்தம் உண்டு. கேரத்தியாசம் பிடிச்சார் பாஷ்யார். இப்படி அர்த்தம் சொன்னா என்ன கத்தியாசம் கேரத்தியாசம் கேஹாச்சாரம் ஜலத்துல அப்படியே கில்லுன்னு மலர்றது நிறைய சமுத்தியான ஜலம். யோதோ ஆதித்ய மண்டலாந்தர் வர்த்தி எப்படிப்பட்டவர் அவர்? சப்த பிரகார கிரிவர பிரபா சப்த காத்தஸ்வர. ஒரு மலை பொன்மலை காட்சி அப்படி காட்சி காட்ச பொன் பிரகாசம் அப்படிப்பட்ட பிரகாசமானது. அகஸ்ராம்சு சூரியன் கிரணா ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உள்ளவர் அவன். அவனால இந்த கிரண தாமரைக்கு வர்றது கிரணங்கள்லாம் அந்த கிரணத்துடைய ஒரு ஆச்சரியமான தேஜஸ்னாலே சூரியன் வந்தால்தான் தாமரை மலரும். கம்பீராம்பா ஜலம் வந்து அரையவர ஜலம் இல்லை, தடாகம் நிறைய ஜலம் இருக்கு, அது தாமரை அழகான சூரியன் பொன் கலரான சூரியன் தலைமையில் படுறான் அதனே மலர்றது. கம்பீராம்பா சமுத்பவ அந்த நிறைய ஜலம் இருக்கிறதுனால இந்த தாமரையை தண்டு புஷ்டியா இருக்கு, புஷ்டியா இருக்கு, அப்படியே இருக்கு. சூரியகிரணம் பட்ட உடனே அப்படியே அந்த மொட்டை வந்து மலருது. ரவிக்கு ரவிக்கிறத உண்டறிக்கிறதால அந்த ஜலங்கள் எப்படி இருக்கும் செவஜவரான இனி புதுசாகவும் துளிராகவும் நன்னாகும். அப்படி இருக்கிற விழித்த கண்கள் அமலாகித லோச்சனகாசம் உண்டதீகமே வக்ஷினி. அந்த பெருமான நல்ல புருவங்கள், நல்ல நெற்றி, அழகான மூக்கு, அசரங்கள் வாய், கோவளவாய், சுதிரமான கோமள கண்டம், தொண்டையெல்லாம் அழகான கழுத்துக்கள், தம்புக்கு சங்குமாயிர கழுத்து, எழுத்தெழுந்த நேர்ந்த ஒரு மூக்குடைய அழகு, அழகான மயிர்கள் தொங்குறது காது வரைக்கும் தொங்குறது, அங்கே குண்டலங்கள்லாம் இருக்கு. ஆ தாமரை கரசல இப்படிப்பட்ட தாமரை தேப்பியாகும் பாஷியாத அர்த்தம் எப்படி இருக்கு. இந்த யாதவ பிரகாரம் அர்த்தம் எப்படி பெரிய காசி யாத்திரை போகலாம்னார் இப்படிலாம் அர்த்தமானதான். நம்ம சம்பிரதாயத்தை வளர்ச்சி விடுவான் நல்ல சம்பிரதாயத்தை உண்டாக்கிடுவோம்னு சிஷ்ய மேல பொறாமல் காசி எம்பார் அவருடைய கசன் பிரதர் எம்பார் ராமாதேவன் ராமா சொல்லுறார் எவ்வளவு தப்பிச்சு போடு ஒன்று நதியில தப்பி காத்திருக்காதான். சரி நம்ம நல்ல சம்பிரதாயம் தப்பிச்சு வர ஒரே காலில் வர இருக்க காஞ்சியில் வரணும் வழி தெரியல. இங்கே வேடச்சி ஒரு வேடு வச்சு வேடனும் வேடு வச்சு வர காஞ்சி வச்சு எப்படி போகிறோன்னு கேட்கலாம். மாதம் நானும் அங்கே தான் போகிறேன் காஞ்சியும் போகிறேன். பா காஞ்சி ஒரு கிழக்கு விளக்கு போகுது, அது கோபுரம் தெரியுது, அதான் காஞ்சிபுரம். நீ காஞ்சிபுரம் வழியாக போனால் போயிடலாம், ஆனால் எங்களுக்கு தாகம் இருக்கிறது தீர்த்தம் கொடுத்து நீ போ. சரி வழி காமிச்சாலே நீ கிணத்துல இறங்குற தீர்த்தத்தை கொண்டு வர மேலே வந்து பார்த்தா இல்லை மறந்து போகிறேன்
ராமலட்சுமணர் வழியை காமிச்சார் ராமாதேவிக்கு. பெருமாளே நேர வந்து எப்படிலாம் பேசினாரோ இல்லையா, இது அச்சாசமாதின் நீங்க. அதனால இப்படி எல்லாம் பெருமாள் இருந்தாருன்னு சொல்லி பிரதட்சிணாமூர்த்தி ரொம்ப கொண்டாடுறார். இதுல யார் கூப்பிடுற சிஎஸ்டி திருவுக்கும் திருவான வெங்கடேச எங்க பெருமானே தேவதைக்கும் தவச ஹிருத்யாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவள் யாரு, விராட்டி விஷ்ணு பிரியே விஷ்ணு மனோனுகூலே சூத்தங்கள்லாம் சொல்லும். விஷ்ணு பிரியார் கூப்பிடும், விஷ்ணுக்கு பிரியமான விவதாரம் யாரும் கிடையாது. நீ எப்படிப்பட்டவள், விஷ்ணு எவ்வளவு நினைக்கிறாரோ அதிகமாக நினைப்பார். ஏற்கனவே சொல்றேன், பகவான் சர்வசேஷம் பட்டம் வாங்கிட்டான், விராட்டி எல்லா அதிகாரமும் உண்டு. விராட்டி பத்னி வேஷத்தில் இருப்பதனால சேஷியா இருக்காள். சரி, தனக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம், அவனை சர்வசேஷியாக்கதான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லா அதிகாரமும் பெருமாள் உண்டாரியால அவளுக்கு உண்டு. கும்புதான் ஈஸ்வரியும் லட்சுமி சேஷராமன் உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்தையே தர வல்லவள். கிருத்யாம் பெருமாளுடைய மனசு ஏற்று நடக்கக்கூடியவள். உனக்கு ஏற்கும் கோலமர பாவை அழுவா சொல்ற முனி, எனக்காரா அமுதாய் எனதாவியை இன்னுயிரை, எனக்கு ஆறா அமுத அனுபவிக்க அனுபவிக்கு திருப்தி பெறாத பகவானே என்னுடைய ஜீவனே நீர்தான் இன்னுயிர். மனக்காராமை எப்படி மன புனக்காயா நிறுத்த காயாம்பு வண்ண செருப்பு நிலவன். விராட்டி எப்படிப்பட்டவள், உனக்கு ஏற்கும் கோலமர பாவை பத்மாசனி பத்மோத்பவா ஆமையில் உண்டானவள். எப்படி உன் மனசு எப்படி அதே மாதிரி நினைப்பார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒத்த மனசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஹிருத்யாம் தவத ஹிருத்யாம் ஹிருத்யாம் தவத ஹிருத்யாம் பகவதியும் பகவான் ஆறு விதமான ஒரு ஞானசக்தி பதவியுடைய ஐஸ்வர்ய தேஜன் சொல்லுவோம். சாட்குண்ய பரிபூர்ணம் பகவான், அதனாலே பகன்னு ஆறு ஆறு குணங்கள் அது அதை உடவு பகவான். அதே மாதிரி பிராட்டிக்கும் அது உண்டு பகவதி அவோ, அதனாலே பகவான் நீர் அதனாலே சுயம் சொத்து அபி உச்சை வயமிக அவசூத்தனம். அதனால் பகவதியும் சுயம் இதேமாதிரி ஆற வந்தாலும் அனுபவிக்கிறார். ஞான சக்தியாளிகள்லாம் ஆறு குணங்கள் முக்கியமாக அது உனக்கு தான் திருவார் பிராட்டிக்கு உண்டு. சுயம் நீரே அவ்வளோதான் ஆசிரிக்கிறேன் திருமாவளுக்கு ஏற்றுங்க சொத்தோ ஒப்பி சிஎம் ஸ்ரீஹிபுக்கு எட்டு அர்த்தம் சொன்னோம். அதே மாதிரி சரஸ்ராமத்தில் பகவான் சொல்ற போது எத்தனை சொல்ற சிஎம் பகவான் ஸ்ரீபதி சரஸ்ராமத்தில் என்ன சொல்லப்படுறது, ஸ்ரீகரா ஸ்ரீகர்பா ஸ்ரீதா ஸ்ரீதரா ஸ்ரீநிதி ஸ்ரீனிவாசா ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பர ஸ்ரீவாசா ஸ்ரீபாவனா ஸ்ரீதா லக்ஷ்மிவான். ஒரு பன்னெண்டு திருநாமத்துக்கு மேலே லக்ஷ்மியை ஒட்டியே பெருமாளுக்கு விஷ்ணு சரஸ்வராமன் பெருமாளை பற்றி தானே லக்ஷ்மியை ஒட்டி இத்தனை பேர் ஸ்ரீகரா. அவதாரங்களில் எந்த அவதாரத்தாலும் ஒத்த அவதாரம் எடுக்கிறாங்க. ராமாவதாரம் வந்தால் சீதை, கிருஷ்ணாவதாரம் வந்தால் ருக்மிணி, சூரிய நாராயண அவதாரம் வந்தால் பத்மாண்ட தாமரை. இப்படி ஸ்ரீகரா பெருமாள் அனுசரிக்கிறார் பாருங்க. ஸ்ரீகரா ஸ்ரீகர்பா பெருமாளுடைய போகத்தை வளர்க்கிற ஸ்ரீகர்பா பெருமாள் என்ன நினைக்கிறோ இன்புறும் விளையாட்டுடைய அத்தனை விதைகளையும் அப்பவளவள். சீதா நிறைய ரசத்தை தரவள். அனன்யா ராகவேனாகும் சீதையை சொல்றார். ராமனை விட்டு எனக்கு என்ன வேணும், நான் அனன்யா அவனை விட்டு பிரியாதவள். அனன்யா ராகவேனாகும் சீதா ஸ்ரீதரா ஸ்ரீயை காரணமாக்க தரிப்பவன் சக சகவித காரணங்களாலே அவனை விடமாட்டான் பகவான் ஸ்ரீதரா. ஸ்ரீவிதி விராட்டி எப்படி வச்சிருந்தானோ ரத்தனம் வச்சிருக்கான் பல பல படம் உயர்ந்த வேலமதிக்காத ரத்தனம். அது எப்பேற்பட்ட பெட்டியை போடுவன், உயர்ந்த வைரம் மாணிக்கம் இதெல்லாம் ஏற்றி வைக்க அழகான பெட்டி வச்சு அது உள்ள வைப்பான், இரும்பு பெட்டியில் வைப்பான். அது அவனுடைய ஸ்ரீயாகிற ரத்னத்தை தரிக்கிற திருமார்பு உடையவன் ஸ்ரீதரா. ஸ்ரீநிதி ஸ்ரீனிவாசா கொடி போல் லக்ஷ்மி ஒரு கொடினா அதை படத்துக்கு ஒரு மரம் முடியும். ஸ்ரீவித் கல்பவல்லி ஆண்டாளர்கள் தேசிக்க
சந்திர மரத்துல எப்படி படர்றாளோ அதே மாதிரி ஒரு படர்றதுக்கு இடம் ஸ்ரீ நிவாசகா. மரம் இல்லாத கோழி படர முடியாது, படர்ந்ததுன்னா அப்படியே கெட்டியா புஷ்க மரத்தோட மரத்தை பிச்சு கூட முடியாது. அப்படி பார்க்கலாம் நீங்க. ஸ்ரீநிவாசகா ஸ்ரீபதிஹி, ஸ்ரீபதியா எவ்வளவு ஸ்ரீபதியா எவ்வளவு தான் அர்த்தம், பதி யார் அவன், ஏதோ லோகேஸ்வரன், யாருக்கு பதி அவன், ஸ்ரீக்கு பதியா இருக்க வேந்தெழுத்து அசேஷா நாஜக சோ விஷ்ணு பத்ரி பகவான் ஈசானன் அப்படின்னா இவ ஈசானா. விழாமல போய் ஸ்ரீமதான் வரகாடு வசாகும். ஸ்ரீ எல்லாத்தையும் உள்ள ஒரு உயர்ந்த புருஷன். எப்படி இந்த வாழ்க்கை கஞ்சி போது வந்து மாலை எடுத்துன்னு போனா சொகுத்தராக பார்த்துன்னு போனோம் இல்லையோ, சாத்திக தமம் யாரும் இருக்கு, சாத்திக பூர்ணத்தம் யாருக்கிட்டையும் இல்லை. அதனாலே பசியத்தான் சர்வதேவான எல்லா தேவையும் பார்த்துட்டு போதே மாலையை கற்பித்தார் பெருமான் மேலே. ஸ்ரீமதாம் வரகம் ஸ்ரீவாசக விளையாடும் தோற்றம் பெட்டர். ஸ்ரீவாசகனா தோட்டம், பிராட்டிக்கு விளையாட தோட்டம் எதுனா பெருமாளி மாறுதான் ஸ்ரீவாசகம். ஸ்ரீ விபாகவன் தன்னுடைய பெருமையை ஒடுக்கி கொண்டு காண்பிப்பவள். அப்பவே சத்யேஜா சத்யதா தனகாத்மஜான் அத்தேதி சொல்லுவோம். வால்மீகி சொல்ற ராமன் ஸ்வயம்வரத்தை ஜெயித்த கல்யாணமணிக்கு போற எப்பேற்பட்ட சீதை ஜனகாத்மஜா, ஜனகருடைய பெண் அப்பறமே எங்கி தத்யேஜா, அவளுடைய தேஜஸை அளக்க முடியாது. அப்பேற்பட சீதை ஸ்ரீ விபாவனகா ஸ்ரீசகா ஸ்ரீயை ஈசானா உடையவள். சில சமயத்தில் அவளுக்கே நீதான் அதிகாரம் உண்டவள், ஆனால் அவள் எடுத்துக்க மாட்டாள். ஸ்ரீயை ஈசானாவாக உடையவர் பெருமாள், ஸ்ரீக்கும் ஈசனா இருக்க சர்வசேஷனுக்கும் ஸ்ரீயே அவன் மோட்சத்தை தர முடியும். அவர் தந்து அவர் கொடுக்க சொல்லி பெருமாள் மோட்சம் தர ஸ்ரீசகா. முதல்ல லக்ஷ்மிவான் நித்திய யோகம் விஷ்ணு ஸ்ரீசபாயினா பெருமாளை விட்டு பிரியாதவள் லக்ஷ்மிவான் பெருமாளுக்கு. லக்ஷ்மி எப்பவும் கூட எடுத்து வச்சிருக்கவன். அகலியில்லேன் இறையும் என்று கிருஷ்ணவர்த்தி அபாயினி. அதனால இப்படிப்பட்டு செய்ய உடையவனான கூப்பிட்ட இதுல பெருவாட்டி தானே புகழணும். பெருமாள புகழ பெருமாள வஞ்சக அணியின் நகி நின்றால் ஆயுங்கள் புகழாமல் போகும். பெருமாளை ஒன்னதான் சொன்னேன், அவங்க பத்து யாத்திரமா லட்சுமி. அதனாலே ஒன்ன காட்டிலும் அவள் நம்ம இந்த ஸ்ரீகுணம் சோகம் ஒன்னு வசதியா சொல்ல போறேன். அதனால உன்னை கொண்டாடுறேன் போன்ட்டேன், முதல்ல கொண்டாடுறேன். அதனால இன்னமே தோத்தத்தை சொல்லுத்தரம் விராட்டு எப்படி தான் சொல்ல போறேன், உனக்கு இஷ்டம் தானே காது கொடுத்து கேட்கணும். கவனத்தகா தேதி சவுவாரை கேளு. அப்படிப்பட்ட அவஸ்தியம் தவஹிருத்யாம் உனக்கு வேண்டியதாகும், ஹிருதயத்தை வேண்டியவர்கள் அவஸ்தியம் தத்துவ உபயோகிச்சம் உனக்காக பெருசாக சொல்ல போறோம். விஷ்ணுபத்தி அகோரா, ஏன்னா அவருக்கு கோரமான நிலையே கிடையாது, சாந்தம் நித்தியம் அஜ்யாதம் சகதர்ம தெரியும் சௌரி நித்தியம் அஜ்யாதம் சொல்றேன். நிச்சயத்தை அழைத்ததே தெரியாது, அப்பேற்பட்டவர் அவ்வளவு வளர்ச்சியாவது சொல்ல போகணும். அதனாலே அவர் சொல்ற போது ஒரு இந்த கஞ்சு பெண்கள் மேலே போக்கிற இந்த ஆலைகள்லாம் இருக்கு கவசங்கள், சந்தோஷப்பட்டு பற்றி வெடிச்சு போகணும். போ போற கவி சொன்னான் நாயகிட்ட, நான் வெளியூர் போக போறேன், யா நீ கணக்காரு தோல் வரைக்கும் வலைய வலைய போட்டுக்காவும் எது தெரு வலை கேட்கறது, நான் போக போறேன் தான் யாமி அப்படின்னு உடம்பு வச்சு போச்சான். வலையெல்லாம் கீழே விட ஆரம்பிச்சது இடைச்சி போய் யாமி நே யாமி போகவே நான் உடனே நின்று அந்த வலையெல்லாம் கொஞ்சம் பெருத்துட்டாராம். நயாமி போகலேன்னு வருத்தம், நயாமி ஒன்று ஆசிட்டு போறேன். நயாமி நயாமி கேட்ட உடனே அந்த நாயுடைய கைகள் பெருத்து வடை உடஞ்சி போச்சான். வளர்த்தாக்கினேனே முதல்ல சொல்லும் போது கீழே விருது, ரெண்டாவது சொல்லும் போது உடஞ்சிது. அதே மாதிரி தான் உன் கஞ்சிகள் தான் உடைய போகிறது என்று சொல்லி அழகாக சொல்ற. பூஜாஸ்தம் சுகதரே மகிழ்வை காட்டுறோம், கண்கள்லாம் அப்படி திருவாக்காரே வந்து காட்டுறோம்,
அகன்ற விழுந்த கண்கள் உனக்கு அவனாக ஒழிக்கும் என்ன அழகெல்லாம் தேவி இவரெல்லாம் பாடுறார், தேவியும் பாடுறார், திருப்பாணவார் பாடுறார். பரியனாகி வந்த அவன உடலுக்கு இந்த அமலக்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமரன் கரியவாகி புடை வளர்ந்து மலிந்து செவ்வரியோடி நீண்டவர் பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தனமே. அப்படி கண்களை பத்தி கண் எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு அங்கமா இருக்கிற திருப்பாளர் அமல்நாத் பிரான்ல பரியனாகி வந்த உடனே கம்சன் எவ்வளவோ பேர் பூத்தனையில ஆரம்பித்து ஒவ்வொரு ராட்சசாரி அனுப்புறாங்க. கடைசியா பல்லாறு கேசி குதிரையான குதிர ரூபம் கொண்ட அவசரன் அப்படியே பூமியில அதிர்றதுன்னு பாகவதற்கு பகவான் பார்த்த கிருஷ்ணன் மொழி உயிருங்க வரான். தன் கையை விட்டார், கையை விட்டு இந்த கை வரைக்கும் அப்படியே பெருக்க வச்சார். அவன் உட அப்படியே உடல் உள்ள போச்சு கை, அது ரெண்டா பிளந்தது அந்த கேசின்னு குதிரை அசுரன். வெள்ளரிக்காய் மாறிட்டார், வெள்ளரிக்காய் தான ரெண்டா உடையும் அதே மாதிரி அவடன் உடல் தீண்ட ரெண்டாக்கினான். அப்ப ஏற்பட்டு அமரக்கரிய ஆதிப்பிரான் தேவதைகள் சௌரியம் பண்ணும் தானே ஆதாரமா இருக்கிறான். முதல்ல ஆதிப்பிரான் அவன்தான், வைகுண்டநாதன் அவன்தான், அவன்தான் அவதாரம் பண்றான். அரங்கத்தான் அவன்தான் ஸ்ரீரங்கத்துல அத்தியா இருக்கான், அரங்கத்துல பவித்திரம் இருக்கான், அவன் சேவிச்சாவே போறும். அவன் முகத்து ஸ்ரீரங்கநாதன் சேவிக்கிறார் திருப்பாழ்வார். என்ன மாதிரி கண்கள்! கரியவாகி அந்த கண்கள் கண் விழி இருக்க கரு 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 உடையை பறந்து அகன் கண்கள் நன்ன அகன்று உடையை பறந்து மலிந்து செவ்வரி ஓடி. அந்த கண்ணுக்கு லட்சணம் சிகப்பு நரம்புகள்லாம் நன்னா ஓடும். செவ்வரியாடி நீண்ட அகன்று நீண்டு இப்படிலாம் பெரியவாய் பெரிய கண் ரங்கனா இருக்கு. அது ஒன்று போதுமே கண்ணையே பார்த்து என்னை பைத்தியம் பிடிக்க வச்சது அந்த ரூபம். இப்படி அவநாதன் அப்படிப்பட்ட மகிழ்ந்த காரக்குடி பான் பெருமாள் தேவநாயக மஞ்சாசத்துல தேசிய நிற்கிற கண்களை காலக்கசத்துவம் மதிவேடு தெய்வஸ்தரங்கம் அர்த்தத்தினாம் அமிமத பிரதிபாதனார்த்தம் சித்தாபவம் பதமசாரி சுபர்வநாத துர்காம்புதே அனுசரோபதி விலோச்சனம் தேவும். கண் எப்படி இருக்கு? அலட்சசத்துவம் ஒரே சத்துவகுணம் நிகழ்ந்து அது திருப்பார்கடல் மாதிரி திருப்பார்கடல் வழிவழியாக சில்லு நிற்கும் அந்த அலைகள் அது எல்லாத்துக்கும் எல்லாரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் உண்டு. அதேமாதிரி அவன் கண்களுக்கு எவ்வளோ அனுகிரகம் உண்டு. வெள்ளை கண்கள், அழகான கண்கள், சில்லுனு கண்கள், சிக்காயுதம் நெருக்கமான ஸ்நேகம் கொண்ட கண்கள். பிரதிபாது ஏ சுபர்வநாத தேவநாதனேன் துர்காம்புரே பார்க்கடல் மாதிரி அவன் கண்ணு. இப்படி அவருடைய கண்ணை அனுபவித்தார் ஜயாசிரிய தேசிகன். பிரணத பிரதிகூல மூல காசி பிரதிகா கோபி அதலேஸ்வரத்தே கலமேயவ அவசாகினேத்யா தவ கிங்கரதாம் தௌபயாசி. பிரணத பிரதிகூல மூல காசி சேவித்தவாளுடைய ஒரு பிரதிகூலங்கள்லாம் அப்படியே வேரோட அறியக்கூடிய சக்தி உண்டவன் கண்டு. அது எப்படி பண்ற அந்த கெட்ட எண்ணங்களையே எந்த நல்ல கண் குளிர்ச்சியாகோ கோபமான கண்ணால ஆசிரியாவுடைய வினைகள்லாம் போக்கிக்கொள்ளேஸ்வர கடவே யுவசபதால் இப்படி கூட கண் பார்க்கணுமா அப்படின்னு தோஷங்கள்லாம் இருக்கு. அது போக்கிட்டு தானே நல்ல கண்ணால குளிர்ச்சியா பார்க்கணும். பயிரில் களை இருக்கு, பயிர்த்து நீரெல்லாம் விடுறோம், களை சாத்து போறது அதுக்கு நம்ம களை எடுக்கக்கூடாது இருக்குமா? பயிர் வளர்றதுக்கோசம் களைகின்ற புல் பூண்டுகள்லாம் தூரம் தூக்கி எரியிடும். பெருமாள் அப்படி பண்ற கலமேயான் சதசிங்கரதான் அப்படிப்பட்ட கண்கள். புதன்னவதனம் சாரு பத்மவத்தாவலே க்ஷணம் சுகபோலம் இப்படி அனுபவிக்கிற விஷ்ணு புராணத்துல காண்டிக்கு கேசித்திரி உபாச்சியானம். காண்டிகையர் கேசித்திரி உபாசனம் பண்ணார், பெருமாளை தியானம் பண்ணி லோகத்தில் இறங்கி அவர் திருவுருவத்தை திருமுடியிலேருந்து திருப்பாதம் வரைக்கும் திருப்பாதத்தை திருவுரு வரைக்கும் அமல்நாதி பிரான் பகவத் தியான சோபானம் பாதாதி கேசன் கேசாதி பாவம் தியானம் பண்ணு அனுபவி
பிரன்னவதனம் பெருமாளுக்கு உருவத்தை பார், எப்படிப்பட்ட அழகான மோகம், அதை தியானம் பண்ணு. பத்மபத்ரகம் உபலட்சணம், பத்மவ கண்ணு தாமரை மாறி கண்ணு, அதை தியானம் பண்ணு. சுகபோல் அளந்து வச்ச மாறி கண்ணங்கள், சுவிஸ்தீர்ணம் அதிகமாக நெத்தி வெள்ளாத பலன், நெத்தி பல பல பலன் சேவை சாதிக்கிறது. இப்படியான தியானம் பண்ணது அந்த காண்டிக்கியவர் கேசி உபகாரம் பண்ணுறது அதே மாதிரி. எப்படி கத்தியாசம் கொண்டு பாஷிகார் அர்த்தம் சொன்னாரோ, அத்தையப்பட்ட கண்களுக்கு பகவான் எப்படிதான் பாஷிகார் பண்ணார் அலங்கதா. அப்படிப்பட்ட பான்பெருமாள் வாக்கு திருப்பாளர் அனுபவிச்சோம். இவரு கேட்டுதான் கவிதை கேட்கணும், நீ கேட்டிருக்க மாட்டேன், ஏன் நான் தான் நல்ல வாணி விலாசம் கேட்டிருக்கிறேன் பிராட்டியண்ட. அதனால என்னால இந்த சோத்தத்தை பார்த்தார், லக்ஷ்மிய பாடி பாடி என்னையும் பாடுறான், சந்தோஷம் அதிகம் ஆகுது, அர்ஷம் உத்கர்ஷம் அப்படியே புஜம் வரைக்கும் பெறுகிறது. ரெண்டு புஜம் ரங்கநாதன்ங்கிறவருக்கு ரெண்டு கை தான், முதல்ல ரெண்டு கையும் வளர்ந்தாலும் சரி, மூலவருக்கு உத்தவருக்கு நாலு கை, செங்கதை கட்டவர்கள் நம்பது வாழ். பாகூரா ஜன்யக்கிருதான்னு சொல்லி சகசிரா சகசிராட்சா சகசிரபாதம் சொன்ன ஆரம்பித்த புருஷருக்தம், சத்திரூபத்தில் இருக்கிற பகவானுக்கு ரெண்டு கைகள், ரங்கநாதன் ரெண்டு கைகள் தான். அதனாலே அழகாக இருக்கக்கூடியவனுடைய திருமையை இருக்க விராட்டி துதிக்கும் போது எம்பெருமாய் தாழ்வாக கூறலாமா? விராட்டியை கூறத்தினாலே ஒன் கஞ்சி பெண்கள் உடையிட்டோம் சொன்னாங்க, அது எப்படி சரியாக வரும்? எம்பெருமாள் ஒருத்தர் சோதரும் போது ஒருத்தர் வசதியாக தான் சொல்லியாகணும். அதனால் நியாயம் பூம வித்தியில அதிவதி ஸ்ரீபாஷ்யம் ஒரு பட்சம் பண்றான். எது பூமா, எது ரொம்ப உயர்ந்தது, எங்கும் பறந்து நிற்கிறது, பிராணங்கள் இந்திரியங்கள் சொல்லியே போனான், அதான் பூமா, ஜீவன் தான் பூமா, இப்படி சொல்லியே போனான். சித்தாந்தெல்லாம் பண்ணா சத்திய அதிவதி சத்தியம் ஞானம் அனந்தம் பெருமா சொல்லி சத்தியமா உபாசிக்கிறான். இதுதான் ரொம்ப மற்றெல்லாம் இல்லையானா பகவான் எல்லாத்துலையும் பூமாவா இருக்கான். தன் கொள்கையை ஒரு சக்தியா சொல்றதுக்கோசம் அது சொல்றது அதிவாதம், அதிவதத்தின்னு வருது. அது மாதிரி பிராட்டி வசத்தியும் பெருமாள் தான் கொண்டாடின கூப்பிடுற ரங்கேசியே ராஜ ரங்கராஜனே கஞ்சுக்கெல்லாம் உடையிட்டுன்னாரு. ஏன் எதனாலே? பிராட்டியோட வைபவத்தை நான் சொல்றேன், அதை கேட்டு கேட்டு உன் உடம்பு வெடிக்கணும், கவசம் வெடிக்கணும். நீங்க பிராட்டியை புகழாரா பெருமாளை புகழாரா? பெருமாளை புகழா மாதிரி புகழ்ந்து பிராட்டி தான் புகழார். நகினின்றா நியாயம் அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட பாஷிகள் அனுபவித்த திருமேனி அந்த சோகமா இருக்கிறது, சோகத்தை அனுபவிச்சு அடுத்த சோகத்துக்கு போலாம். பகவதியும் சுயம் தொத்தோபி உச்சை வயம் மிக படாமகாஸ் கொடுத்தரான் நிகழ்வுதே பூயாஸ்தாம் சுகதரதாரே ஷவனதா புன அழோத்கல்ஷாது ஸ்புடது புஜயோ கஞ்சு வசதம் நூறாக வெடிக்கட்டும். பத்தாவது சோகம் பார்க்குறோம். சுகி ஸ்மிருதிகள்லாம் ஒன்னு ஒன்னி உன்னுடைய விபவம் தான் அது கண்கள் உன்மோதுலாம் தெரிஞ்சுக்க முடியும் போக முடியும். தேவி ஸ்துதிம் பகவதியும் பதமே புமாம்சா தத்துணவுக மணிகோஷ திகங்குணந்தி தத்வார பாடல படுவஜ சேதிகார சந்தக்கர பிரதிபுராண புரஸ்தராணி ரங்கநாயகியே கூட. முதல்ல முன்னோர்கள் மகிழியெல்லாம் முன்னோர்களாக இருக்கா, அவெல்லாம் வேதத்தை ரசத்தை அனுபவிச்சா. வேதத்தில் ஒன்றப்பட்டு சொல்றது கல்யாணத்தை பற்றி சொல்றது, பெருமாள் குணத்தை பற்றி சொல்றது. அந்த குணத்தை சொல்ற போது லக்ஷ்மியோடு இருக்கிற பெருமானே சொல்றது இந்த ரத்னக்குவி. அப்ப கல்யாண குணங்கள் நிறைய உனக்கு குவிலிங்காரிகளும் ஸ்ரீபாஷ்யத்தில் பகவானுக்கு ரெண்டு சமாச்சாரம் எடுத்தாரம். அகிலஹேய பத்தினிக கல்யாணிகளான ஒரு பங்கு அகிலஹேய பத்தினிக கெட்ட குணங்களே நெருங்காதவன் கிடையவே கிடையாது. அகிலஹேய பத்தினிகன் கல்யாண குணங்களே உள்ளவன் கல்யாணிக்கு தானா, இது உபயலிங்கம் ரெண்டு அடையாளம், இது யாருக்கும் கிடையாது. இது பெருமாளி இது மாதிரி எத்தனை குணங்கள் எவ்வளவு குணத்தை அனுபவிக்கிறார் பாஷிகார். நல்ல பண்புகள் உள்ள குணங்கள் இருக்கு, இருப்பிடமா இருக்கு. இதிகாசத்தோடு அனுபவிச்சாதான் வேதத்துடைய அர்த்தங்கள் புரியும்.
இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணம் பாரதம் அதெல்லாம் என்ன தர்க்க சாஸ்திரங்கள் எதுவும் அடிக்கின்றே போய் ஜெயிக்கிற சாஸ்திரம் மட்டும் இல்லை அது சத்தர்க்கமாயிருக்கணும் நியாயத்துக்கு அடங்கின தர்க்கமாயிருக்கணும் சத்தர்க்கம் சத்தர்க்கமாக இருக்கணும் அது அனுசரித்த ஸ்மதிகள் வேதத்துடைய அர்த்தங்கள்லாம் நினைச்சு நினைச்சு ஸ்மதித்து ஸ்மதிச்சு சாஸ்திரங்கள் பண்ணாலே ரிஷிகள் அது ஸ்மிருதிகள்னு போயிருது அது இதை அனுசரித்து பிரம்மா புராணங்களை உண்டாக்கினார் 18 புராணங்கள் அப்புறம் உபபுராணங்கள் புராணங்கள் இதெல்லாம் வேதம் இதிகாசம் புராணம் வேதாங்கங்கள் வேதாந்தங்கள் இப்படிலாம் இதை இதெல்லாம் பிரமாணங்களாக இருக்கும் வேதத்தை மட்டும் வாச போறாங்க அந்த ஸ்துதி மூடிதான் வச்சிருக்கோம் ஸ்துதின்னு பேர் எழுதா கிழவி அர்த்தம் உடனே தெரியாது வேதத்துக்கு அர்த்தமாகட்டும்னா இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இப்படி எல்லாத்தையும் வாசித்தாதான் புரியும் அது இதெல்லாம் இதிகாச புராணங்களா இருக்கேன் இதெல்லாம் கதவு கதுவாக்கு வாயில் கழித்து திறமை உள்ளவளா இருக்கா புராணங்கள் அதான் சொல்ற அதாவது ஒன்னே உடல அந்த புராணங்கள் ஆயுஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர அவிலோசினா பிரத்யேக அனுசந்தத்தே தர்மம் வேத நேதாக தர்க்க சாஸ்திரம் லாஜிக் தான் நினைச்சத சாதிக்கிறவன் எதிர்பக்ஷம் சொன்னா அதுக்கு மேல ஒரு ஒரு கொட்டேஷன் போவான் அதுக்கு மேல ஒரு கோட்டிங் போவான் அது எண்டே கிடையாது மூளையை பொறுத்து இவளையும் பொறுத்து மோட்சத்தை இப்படிதான் கற்பிக்கிற மூளையார அனுமானத்தார கற்பிக்கிறான்னா அது பிரயோஜனம் இல்லை ஒரு தர்க்கம் சொன்னா மோட்சம் என்ன கல்லுவா நிகழ்ந்து மோட்சம் அப்படி சொல்லி வேதம் சத்தர்க்கமாக இருக்கணும் வேதத்தை அனுசரித்து சொல்லலைன்னா அது சத்தர்க்கம் இல்லை அசத்தர்க்கம் எப்படி சொல்லணும் ஆயுஷம் வேதத்தை சொல்லுறது தர்மோபதேசம் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்து சொல்லணும் வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும் அப்படிதான் சத்தர்க்கத்தால் இருக்கணும்னா அதான் தர்மம் இதெல்லாம் விட்டுட்டு நீ தர்மம் சொல்றேன்னா அது வேதம் இல்லை வேதமே பயப்படுறது எப்படி பயப்படுறது இதிகாச புராணாத்யாம் வேதம் சமூக பிரம்மையேது விவேதி அல்பஸ்துதாத்வேத மாமயம் புதைச்சது இதிகாசம் வேண்டாம் புராணம் வேண்டாம் வேதாத்துக்கு நான் தெரிஞ்சுட்டேனே வேதத்தை ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சான்னா அந்த வேதம் பயப்படுறதாம் விவேதி அரகரை தெரிஞ்சவன் பட்டம் கொடுக்குறவன் அல்பஸ்ருதா விவேதி அல்பஸ்ருதாத்வேதா இவனா என்ன கருத்தேற்ற போறான் என்னுடைய அர்த்தத்தை சொல்ல வரானே பயப்படுறது ஏன்னா சாத்விக புராணங்களை கொண்டு அர்த்தம் சொல்லணும் அதே புராணங்களில் 18 சாத்விக புராணம் ராஜ புராணம் தாமச புராணங்கள்லாம் எழுதி இதிகாசமத்தியம் இதிகாசோத்தமம் அதனால விஷ்ணு புராணம் வாம புராணம் மத்திய புராணம் வரா புராணம் நாரசம்ப புராணம் பத்மம் பிராமணம் இப்படிலாம் சாத்விக புராணங்கள்லாம் எழுதி லைங்கம் இதெல்லாம் கருட புராணம் இதெல்லாம் வந்து ராஜசம் செல்வ தாமசமாக இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது சாத்திய புராணங்களை கொண்டும் தெரிஞ்சுக்கணும் அரவர வேக்காக கூடாது நரம்ப படித்தா கூட அல்பஸ்ருதம் அல்பஸ்ருதம் இருந்தாலும் ராமாயணத்தை புரிஞ்சிருக்கு இத்தியாச புராணம் கூட ராமாயணம் எல்லாம் வாசிக்கிறான் பாகவதெல்லாம் கஷ்டம் மகாபாரதம் சில இடத்துல கஷ்டம் ராமாயணம் பாருங்க அழகான ஸ்லோகங்கள் வால்மீகி சுலபமான அரவர சமஸ்கிருதம் வாசி கூட அர்த்தம் போகிறான் பாதுகாசத்துல தேசியம் சொல்றார் அல்பஸ்துதைரபிஜனைஹி அனுமீயதே த்வம் ரங்கேஜபாதம் நிதம் நியமோபகீதாம் சாரம் ததத்தம் உபபிரம்மேதம் பிரணீதம் ராமாயணம் தவமஹிம்னு யதப் பிரமாணம் ராமாயணம் பாதுகாசத்தை பாதுகை பற்றி கேட்குறேன் ராமாயணத்தை பாதுகை பிரபாகம் வருது பாதுகை ராஜ்யமாக வருது பகவான் எத்தனை போகிறான் அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிறான் ராமாயணம் பாராயணம் பண்ணுறான் அடிக்கடியாக பண்ணுறான் சுந்தரகாண்டம் பண்றான் மொத்த ராமாயணம் பண்றான் சத்தவா சந்திப்பா எத்தனை விதமா இருக்கு அர்த்தங்கள் தான் தெரியுது அல்பஸ்துதைரவியனை அணுமுகியசேத்வம் ஓ ராம ராமன் விசேஷம் ராமனை காட்டிலும் ராமனுடைய பாதுகை ரொம்ப விசேஷம் இதெல்லாம் ராமாயணத்துல அவரோட வாட்சம் கூட தெரிஞ்சுக்கிறானே பிரபாவத்தை ஓ வேதார்த்தம் தான் தெரிஞ்சுக்கிறான் சாரமா தெரிஞ்சுக்கிறான் அதை விளக்க வேதத்தை விளக்க வந்துதான் இதிகாச புராணங்கள் அதனாலே ராமாயணமே பிரமாணம் அதனால வேதத்து வாசிக்கிறது நன்னா தெரிஞ்சு இதிகாச புராணம் ரொம்ப முக்கியம் தேவியின் கோபுரம் தேவியின பிரகாசம் விளையாட்டுல அர்த்தம் இன்புறம் இவ்விளையாட்டுடையா உன்னோட விளையாட்டு ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு பெருமாளுக்கு ஜெகத் வியாபாரி சம்மாரி பணத்தை கூட பிரகாட்சியோட தான் இருக்காங்க சதுர்க பறையை வச்சிருந்து உன்னோட விளையாடுறான் ரசம் அவனுக்கு கிருஷ்ணி சம்மாரங்கள்லாம் செஸ் மாதிரி அவன்
கூட விளையாடுற யாரு? பத்ரி விராட்டி. கேட்கவே அனுபவிச்சிருக்கணும். சீஸ்திர தேசிகன் சொல்ற பஷ்யந்தி சுழதி பரிதா சூரிய விருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திருணபதகம் நம்மிதஸ்தான சேதம் விஸ்வாதீசப்படை சதா விஸ்வவத் விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யா தயோ அக்ஷதார பிரச்சாரம் பஷ்யந்தி சுஸ்ருதி பரிதகம். நீங்கள் சதுரங்க சதுரங்க மொழியோட ஆரம்பிக்கணும். எல்லாரும் எடுத்து சொல்லுங்க, வேடிக்கை பார்க்கலாம். விராட்டி பெருமான் ஆகிறாரு. என்ன விளையாட்டு? சதுரங்கம். என்ன சதுரங்கம்? சிருஷ்டி பண்றது, சிதி பண்றது, சம்ஹாரம் பண்றது, இதெல்லாம் பார்த்துருக்காவா? ஊறி புரிந்தே அர்த்தம். ரெண்டே விளையாடுற போது வீதி வரும்போது நடுவுல செஸ் போர்டு அது வைக்கிறார். மத்திய திரிகுண பதக்கம் மூணு கலராக இருக்கும் இந்த போர்டு. சத்தம் தமஸ் வெள்ளை, ராகம் சிகப்பு, கருப்பு. இந்த மூணு கலர் உள்ள அந்த பலகையில விளையாடுற நெம்மிதஸ்தான பேதம் அங்கங்கே அந்தந்த காய ராஜா ராணி வீரர்கள் இப்படி விளையாடுறாள். அந்தந்த சார்ந்த விளையாடுறாள். எப்படி விளையாடுறாள்? திருஷ்டி திருத்தமான கொண்ட போது இவனுக்கு இந்த தரணம் கொடுக்கணும், இவனுக்கு இந்த கருப்பு தரணம், இவனை முன்னுக்கு கொண்டு வரணும், அதோ நகர தரணும், இதெல்லாம் தெரியவாள். இதெல்லாம் காய நகர்த்தருது. நெம்மிதஸ்தான பேதம் விஸ்வ ஆதீசப்படைந்து சொல்லலாம். எது விளையாடணும்? விஸ்வாதிசன் யாரு? சித்திசமாக பண்றாங்க. கேள்வி விளையாட கூப்பிடுறாரு, நான் வரல போன்றாளா? அவனை சந்தோஷப்படுறது இவனும் உட்கார்றாள். விஸ்வாதீச பிரணயதி சதா எப்ப பார்த்தாலும் விளையாடு. இதான் விளையாட்டு. விப்ரமத்யூத விருத்தௌ. இது ஆடியன்ஸ் வேணும். அவன் ரசிகன் போல ஒரு பக்கம் நித்திசன் பார்த்துருக்கான்ட்டு இந்த பக்கம் கீழ் பக்கத்துல பிரம்மா இந்திரன் வெளிச்சா உட்காந்து இந்த ஆட்டத்தை பார்க்காள். அப்படி பார்க்கக்கூடிய தேவி விளையாட்டுடைய விளையாட்டு. தேவி தீவுனா விளையாட்டு. தேவி எதே நித்தியம் ஸ்ருதிம். இந்த விளையாட்டுகள்லாம் விவரிக்கிறது வேதம். ஸ்ருதிம் அஜகதோ விஷ்ணு பத்னி தத்ரிப்போ தேவானு பிராவிசது. சிருஷ்டி பண்றான், உள்ள போடுறான். அவன் ஈசானா ஈசனா இருக்கான், இவன் ஈசானாவாக இருக்கான். அதனாலே சூயதே நித்தியம் ஸ்ருதியின் பேர் எழுதாக்கிழவி. பல வேத புத்தகத்தை பார்த்து வாசிக்க மாட்டார். குருச்சார அனுச்சாரண ஆத்யா சொல்ல சொல்ல காதால் கேட்டு அதை சிஷ்யன் சொல்ல வேண்டியது. அப்படிதான் வேதம். சந்தேகமான புத்தகத்தை பார்ப்பா. வேதம் ஆச்சாரியனே சிஷ்யன் வந்து அப்படியே தான் சொல்லணும். ஸ்ருதியின் பேருக்கு காதால் கேட்டு வர்றது. பகவதியும் தேவியும் பகவதியும் ஆறு விதமான குணம் பரமாத்மாவோட லட்சங்களாக உனக்கே உணரும். ஞானசக்தி, பல ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ், ஆறு குணங்கள். அத்தியனம் செய்தவர்களுக்கு ஏற்பட கெட்ட குணங்கள்லாம் கெட்ட வராது. பகவானை நினைச்சா வராது. எப்படி வராதோ அதே மாதிரி ஷார்ட் குட்னி பரிபூர்ணியாக ஒன்று நினைச்சார். சூரியன் பகவதி ரமேபமாம் சக முன்னோர்கள்லாம் ஒன்று சேவிச்சிருக்கார். பராங் பிரதமே புமாம்சகா முதல்ல இருக்கக்கூடிய புருஷர்கள் முன்னோர்கள் ஆழ்வார்கள். இதே ரங்கராஜ ஸ்தவத்தில் இதே பட்டர் சொல்றார். பராங்குஷாத்யாக பதமே புமாம்சகோ. பிரதம புருஷர்கள்னா யாரு? பராங்குஷாத்யாக ரமாதா போன்றவர்கள் ஆழ்வார்கள். நிஷேதி வம்சோ தசமாம் தயேர்னு பத்து ஆழ்வாரம் பத்து விதமான முன்னோர்கள் அவர்கள்லாம் வழிகாட்டிருக்காங்க. ஆனால் ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகள் ஏன்னா எல்லோரும் அறியணும்னு சொல்லி தான் அவரெல்லாம் பத்து பேரும் தமிழில் பாடினான். திருமான ரங்கநாதனை பற்றி ஒன் குணத்தை பாடினோம். பத்து சத்குணோக மணிகோஷ கிரகங்கிரந்தி. அவர் குணங்கள்லாம் அழகான ரத்னங்கள். அந்த ரத்னங்கள்லாம் ஸ்ரீகுண ரத்ன குணம். ஸ்ரீகுண ரத்னங்களே அழகான கோஷ கிரகம். எப்படி அழகான பெட்டியில் வைப்போமோ அதே மாதிரி விலைமதிப்பதிகமான ரத்னாபாதங்களில் அழகான பெட்டியில் தான் வைக்கணும். மஞ்சூஷாம் வேதகிராம் பிரதீமா ஐகிரீவன் அந்த வேத சொற்களுக்கு ஒரு பெட்டி மாறினர். வேதங்கள் பிராட்டின் நண்பர்கள்லாம் காமிக்கிறது. விஷ்ணு பத்னி அகோரா அவள் சாந்தமானவள், அவதான் தேவி, மனோன் கோரு, சியன் தேவி, இப்படிலாம் வேதம் சொல்றது. பெருமான் அப்படிதானே விஷ்ணு கோபா அதாபியா விஷ்ணு சுக்தன். அவன் ஹிம்ச பண்ணாதவன் தாப தவறான ஹிம்ச பண்றது. விஷ்ணு கோபா அதாபியா அத அவளே இந்த பெருமானே ஹிம்ச பண்ணாதவன்னா பிராட்டி ஹிம்ச பண்ணுவாளா? அதனாலே நித்ய மத்தியானிகிரகம் வேதம் சொல்லிட்டு நதாபியா அதாபியா கடமை எவசாபதாய நீத்யா தயாசகத்தில் தேசிகன் அனுபவிக்கிறார்.
வேதாதிகார ஸ்லோகம் எப்படிப்பட்டது? களை எடுக்கிறதுன்னு சொன்னாரு, களை எடுக்கிற மாதிரி பாஷிகார் தான் சொன்னார். அன்பதாக சிஷ்டம் அந்த எல்லாத்தையும் உண்மை உனக்கே இருக்கும் கோதமர பாவை என்று பிராட்டியோடு சேர்ந்து பாபத்தெல்லாம் போக்குறார். தத்துவ அறபாடப்பட்டு நீ அந்த வெளியேற்ற பிரசங்களுக்கு அந்த பெட்டியை திறக்கணும், அவனை அனுசரிக்க வேண்டும். அதனால இத்திஹாச புராணங்களை கொண்டு திறக்கணும். எல்லா பெரிய பெட்டிய ஒரு இரும்பு ஆணையை கொண்ட திறப்பா, அது ஒரு தங்கத்தால் செய்த அழகான சாவியாக திறக்கணும். அதனால் இத்திஹாச புராணங்கள்லாம் ததா கப்பியாசம் பொண்டரீகம் என்றதுல அவர் சொன்ன மாதிரி நம்ம கண்ட அர்த்தம் சொல்லக்கூடாது. பாஷிகாரன் அர்த்தத்தை சொல்லணும். புரஸ்தராணி அழகான கோஷங்கள் மகாகவிலாம் பண்றா. ஸ்ருதியும் அப்பேற்பட்ட வேதம், வேதங்களுடைய கர்மபாகம் பிரம்மபாகம் ரெண்டு. யாகங்களாலே பகவான் ஆராதிக்கிறது கர்மபாகம், பிரம்மபாகம் உபசத்துக்களாலே பிரம்மா பரபிரம்மத்தை உபாசம் பண்ணக்கூடியது. அதெல்லாம் என்ன சொல்றது? கர்மபாகமானாலும் சரி பிரம்மபாகமானாலும் சரி, ஆனீர வாரக்ய சுதயாபதேகம், பெருமாள் பிராட்டி இல்லாத சொதா என்ற பிராட்டி இல்லாமல் இருப்பதில்லை. ஜெகத்தை படைக்கத்தே கூட அதனாலே தேவி இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இன்பும் விளையாட்டு உடையான் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் நம்ம சமுதாயத்தை தத்துவம். அதனாலே சில பேர் மூலப்பகுதியான ஈசானை கண்டபடி அவ சித்தாந்தம் தலைக்கொண்டு என்னாவோ சொல்ல ஆரம்பிச்சு, பிரகிருத்தி செய்தான் அவதான் விஷ்ணு பத்னி அப்படின்னா சொன்னான், அஜேதமாக பிராட்டியும் சொன்னான், அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போனான். அதனாலே ஆச்சாரியர் சொன்னார், பிரம்மாதீனாம் யதாயத்தம் தேசிகன் வைபவம் தேசாஸ்வயம். பிரம்மாதியெல்லாம் ஒன்று பண்ணவாள் பிராட்டி பெருமாளும் பிராட்டியும் ஈஸ்வரம் சுயஸ்யா, ஈஸ்வரத்துவம் லக்ஷ்மி நாராயணனுக்கு வருது. இப்படி எப்படி சொல்லணும்? சதுஸ்லோகியில் தேசிய ஆள வந்தா சொல்லுங்க. இப்படிலாம் இவா சொன்ன அர்த்தங்கள்லாம் கண்டபடி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஐம்பூர்த்தி சமிதி பாஞ்சார சமையல வருது, சர்வ பாவாத்மிகா லக்ஷ்மி அகந்தா பரமாத்மா, பரமாத்மா தான் நஞ்சிக்கப்படாது, அகந்தா நான் நஞ்சிக்கலாம். பெருமாளுக்கு போது அகந்தா அகம் என்ற பதம் இருக்கு, அந்த நினைவு அது லக்ஷ்மி. அகம் நாராயணியினால் அகந்தா வைஷ்ணவி பரவாயில்ல சொல்லுது. அப்படிப்பட்ட குதிர்ச்சி கட்ட அர்த்தங்கள்லாம் ஒன்று நல்ல பராசர அகந்தை சொல்லக்கூடிய சம்மிதிகள் அதை எடுத்துக்கணும். சக்தி சில பேர் சொன்னால் அதான் லக்ஷ்மி பிரிக்கிறார், சக்தி சிவர் கிரிய கிரியாசக்தி அதான் பிரிக்க ஆரம்பித்தார். பராசக்தி எவ்வித விஷ்ணுவிதே விஷ்ணுமார் என்ன சொன்னார், பெருமாளில் சக்தி பலவிதம், அது சுவாவமாக வந்தது ஞான பல கிரியாச்சு. இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிரியாசக்தி குணோ விஷ்ணோ, கிரியை சக்தி எல்லாம் பெருமாளுக்கு குணங்கள். அதனாலே அகுண்ட சக்தி சோழசாயத்தை சொன்னார், பெருமாள் சக்தி குறையவே குறையாது. அகுண்ட சக்தி சாசக்தி என்று பெருமாளுடைய சக்தியே ஆயுதத்தில் ஏவினார். அதனால விசேஷங்கள் பெருமாளுக்கு இந்த சக்தி கொடுக்கறது. அதனால யாக்கியவர்களுக்கு எவ்வளவு பேருண்ட ஏகராய சம்மிதை சூரியனை கிரகித்தார், யாக்கியவர்கள் சூரியன் கொடுத்தார், ஹைகிரீவர் யாக்கியவர்கள் ஸ்மிருதியில ஹைகிரீவ உபதேசம் பண்ணார், யாக்கியவர்கள் உபதேசம் பண்ணார், ஏகராயண சம்மிதைன்னு சொல்லி இது மாதர்கள் கொண்டாடுவர்கள், சுக்ரவீதத்தை உபதேசம் பண்ணார், அத்திபுக விஸ்வாமித்தர்களுக்கு பகவத் சாஸ்திரத்தை பாஞ்ச சாஸ்திரங்களை சொன்னார். பாரதத்தில் ஞான காண்டத்தில் இந்த ஹைகிரீவ உபாக்கியானம் வருது. அது என்ன சொல்ற, பெருமாள் சொல்றார், வித்யாசகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம் ஹரிம் ஸ்மரேது, வித்யை கூட இருக்க என்னோட கூட இருக்கிற வித்யை வித்யின் யாரு, லக்ஷ்மி. வித்யாசகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம் ஹரி எப்படி கொண்டாட வேண்டிய உபாசம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னார். ஹரிஷ்டாதேவரி லக்ஷ்மி இது வாகம்பணி சூக்தம் வித்யான்னு வருது, ரிக்வேதத்தில் வரக்கூடியது அந்த வாக்குன்னு பிராட்டிக்கு பேரு. அதனாலே ஞான ஆச்சாரிய பிரம்மில் அவதான் வரா, ஸ்ரீனமாக ஸ்ரீதாயனமாக பெருமானுக்கு அப்புறம் பெருமாள் ஆச்சாரியன் ஸ்ரீதரன், அதுக்கப்புறம் ஆச்சாரியன் அவளுக்கு பிராட்டி ஸ்ரீயை, அப்புறம் சிஷ்யாளுக்கு அவள் உபதேசம் பண்றாள் விஸ்வக்தியன் நம்மாள், இப்படி வருது பரம்பரை. அவளே துவயத்தை உபதேசம் பண்றாள்னு சொல்லுவாள். இப்படி சத்விஜிக்கு பிராட்டி தான் காரணம். இப்படி வித்யாலட்சுமி இதான் துவயத்தில் அவள் உபதேசம் பண்ணா சொல்கிறோம். துவயத்தில் நம்ம தினம் துயம் அர்த்தானுசந்தானம் ஜபம் பண்ணுறவன் அந்த துவயத்துக்கு தியான ஸ்லோகம் உண்டு. அப்போ எப்படி பெருமாள் தியானம் பண்ணி துவயத்தில்
நம்ம அனுசந்தானம் பண்ணி ஜபம் பண்ணணும். ஜான ஸ்லோகம் என்ன சொல்றது, ஸ்ரீராம் கோநிதி ரத்த மண்டம மகா சௌவர்ண சிம்ஹாசனே வாமாங்கே திரியா பிரசன்னவதம் ஸ்ரீகாந்தயாலிங்கிதம் துர்தண்டாஞ்சலி சங்க பங்கே கதா சாங்கேஹி உதாரஸ்யம் துவாம் நித்யம் கலையாமி ஜென்ம விபுகா லக்ஷ்மீஹ நாராயண. ஏ லக்ஷ்மிநாதனே, நாராயண பதம் போர்த்திவனே லக்ஷ்மிநாதனே, லக்ஷ்மீஷ நாராயணனே. தியான ஸ்லோகம் மம்மி தான் தியானம் பண்ண போறேன். எப்பேற்பட்ட மம்மி பார்க்கடல் இருக்கவன் ஸ்ரீராம் போலிசி ரத்த மண்டப பார்க்கல பத்திருக்காங்க. அந்த ரூபம் இல்லையே ஸ்ரீராம் போலி. அங்கு ஒரு ரத்த மண்டபம் இருக்கு, அழகான சுவர்ணத்தால சிம்மாசனம் இருக்கு. அங்கே எழுந்திருக்கா உட்கார்ந்து இருக்கா பிராட்டியோட. பிராட்டி எங்க இருக்கா? வாமாங்கே ஸ்திதையா எழுந்து பார்க்கறது உட்கார்ந்து இருக்கார். பிரசன்னவதனமா இருக்கு முகங்கள் உனக்கு. பிராட்டியாலே கட்டி கொள்ள பண்ணிருக்காள் ஸ்ரீகாந்த யாலிங்கிடம். அப்படிப்பட்ட திருக்கைகள் நாலு திருக்கைகள் சங்க சங்க பங்கஜ கதா அவர் வில்கள். இப்படிப்பட்ட ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறார். இத்தியாசக்தி சிலர் சத்தான் இப்படிதான் சொன்னாலே அதெல்லாம் பிராட்டியை பெரு பெரு பிரிச்சு பிரிச்சு சொல்றது அதெல்லாம் கூடாது. நாச்சியாதிர மோகினி அவதாரம் பெருமாளத்தாரே அது ஒரு வாகனத்தை உண்டாக்கணும். பெருமாள் என்ன பண்ணார்? பெண் வேஷம் போறார். அது ஒரு தத்துவம் அர்த்தம்டா ஒருத்தர். ஏன்னா பழைய காலத்துல பெண்கள் நாடகத்துக்கு வரமாட்டான். பெண் வேஷம் போடணும், புரிஷாதான் பெண் வேஷம் போட்டு ஆடுவா. அது மாதிரி பெருமாளம் போட்டிருந்தார். சுயமேவ போகாத்தம் பழகிய கலதா சேர்க்க காந்தாவியா அப்படின்றார். பெருமாள் பெண்கள் எல்லாரையும் மயக்கணும் அந்த எடுத்தார். அப்ப பெருமாள் தான் அவர் பிராட்டி விட்டு பிரிகிறார். அவர் ஈஷ்டதே லக்ஷ்மி இஷ்டபத்யவு ஹோராத்திரே பாஸ்வே கஸ்தேதா நாஜக தோ விஷ்ணு வசனி அது வேதங்கள்லாம் காட்டி கொடுக்கிறது. எல்லாம் காட்டி கொடுக்கிறது திறவுகோல் எல்லாம் வேணும். பிராட்டி ஒரு சகசிரநாமங்களுக்கு அதாவது பகவத் பேதப்பன் சகசிரநாமத்தை சொல்லிருக்கார். இப்ப அனுபவிச்ச நம்போம் ஸ்ரீ வாசுதேவ மகிஷி சகசிரநாமம். வாசுதேவனுடைய பட்டராணி பட்ட மகிஷி தும் ஸ்புதானேஸ்வரேஸ்வரி தும் ஸ்புதான ஈஸ்வரன் மோக்ஷங்கள் ஈஸ்வரனுக்கு பத்னியாயிருக்கிற ஈஸ்வரி. அதான் ஜெகதுப்பாதிகார சக்தி. ஆனா வசனங்கள்லாம் சில பேர் கூப்பிட்டு தனியா காமிப்பா. அதான் பராசர் சொன்னார். ஏன் பிரிச்சு சொன்னார்? பெருமானின் பிராட்டி பிரிக்க முடியாது. தேவதேவியன் மனுஷேடு புன்னாமா பகவான் கரி ஸ்ரீநாமினி லட்சுமியும் மைத்ரேயா நானும் யோகி தேவம். பராசர் மைத்திரி சொல்றார். தேவதைகள் பறவைகள் மிருகங்கள் மனுஷர்கள் புருஷங்கள்லாம் இருக்கா. இதுல ஸ்ரீ எங்க? பெருமாள் எங்க? ஸ்ரீநாமினி லக்ஷ்மி. பெண்பால் உள்ள பெயர்கள்லாம் லக்ஷ்மி, ஆண்பால் உள்ள பெருமாள். சப்தங்கள்லயே பிரிச்சார். பெண்பால் சப்தங்கள்லாம் பிராட்டி இருக்காள். சப்தங்கள் பிரிக்க முடியாதோ ஆண்பால்லாம் பெருமாள். ஒரு இடத்துல ஒரு பதம் வருது பத்னி அப்படின்னா பெண்பால். ஆனா தாராகான பதம் சமஸ்கிருதத்துல தாராகான பகுவச்சனம் கிடையாது. தாராகான ஆண்பால் ஏகவச்சனமான பெண்ணை பத்னியை குறிக்கும். இப்போ பத்னின்ற போது பிராட்டி இருக்காள். அதே பத்னி சேர்ந்த சொல்ற தாராகான பதத்துல பெருமாள் இருக்க. அதனாலே இது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சரணாகர தீட்சிதாரா இருக்கார். ஆணுக்கு ஆயிடுச்சுன்னா எல்லா கர்மாவும் ரெண்டு பேரும் சமமான அதிகாரம் ஒண்ணு ஆபத்த முறையை சொல்லிருக்க. கல்யாணம் ஆகிட்டா பத்தி பத்தி ரெண்டு பேரும் சமமான உண்டு அதிகாரம் உண்டு. ஸ்ரீ வேற பகவான் ஸ்ரீ தரக்காது இப்படிதான் சொன்னார். பாஸ்கர் பக்ஷம் யாக பட்சம் அகம்பவானே அகம் அபவானே சொல்ற வாக்கியத்தை வச்சு நிரன்றவாள் தேசியம் எடுத்திருக்கேன். அபேதம் பேதம் இதெல்லாம் கூடாது. அவகாக்கிய சரஸ்வதி புன்னூல்கள் சொன்ன அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம அதிலேயே மூழ்கி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதனாலே பிரம்மத்துக்கு பரிணாமம் எல்லாம் கிடையாது. இவ்வளவு சொல்றா விஷம குணாங்குற பிரகாரே ஜலமிகு சாமான்யம் தவகேலிஹி அச்சுத பிரம்மாதி அச்சுஸ்வர சொல்ற பலவித விதைகள் இருக்கு. பலவிதமாக முளைக்கிறது. அது ஜலம் பொதுவாக வேண்டியது. அது செடி பலவிதமாக முளைக்கிறது. இதெல்லாம் ஒரு விளையாட்டுகள் அச்சுறுகள்.
கீர்த்தி ஸ்ரீஹி வாக்கு நாராயணம் இப்படிதான் சொல்றாரு. கீர்த்தி ஸ்ரீஹி வாக்கு நாராயணம் நான் அப்படின்னு சொன்னா பெருமாள் எல்லாம் இருக்கானா? இப்ப பெருமாள் தத்துவம் தனியா பிரியதான ரெண்டு சேர்த்துதான் பிரகலாதன் அசுரார்ல பிரகலாதனா என்ன அர்த்தம்? பிரகலாதனுடைய பக்தியில பெருமாள் ரொம்ப வசத்தமா கொண்டாடுறான்னு அர்த்தம். பிரகலாதனே பெருமாள் ஆயிடுவானா? அவன் அதே நான் இருக்கேன் என்னோட அம்சம் அதிகம் அர்த்தம். விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி வேற சொல்லிட்டேன், விஷ்ணு விட்டு எப்பவும் பிரிய மாட்டோம் இது தத்துவம். அதனாலே மற்றவர்களெல்லாம் சொல்லி சித்தரம் யுவானம் சொல்லி சில பேர் தேவைப்படாமல் சில பேர் தாயாக சொல்றாரு, அதெல்லாம் பிரிச்சு சொல்லக்கூடாது. கதாபாசங்கள்லாம் சொல்லக்கூடாது. சகி பந்து வருமானம் சகல பந்துனா அவனே பிதா அவனே மாதானா, பிதா மாதா அவனே இருப்பானா? அப்படியே ஆயிடுவாரா? எல்லா விதமா பிதா பண்றபடி மாதா பண்றபடி பிள்ளை பண்றபடி உபகாரம் பண்ணுவான். அடுவாசம் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றும் எனக்கு அது என்னுடையவானால் எனக்கு உபகாரம் பண்றவன், எனக்கு தகப்பன், எனக்கு பந்து, எனக்கு அரசி, ஒவ்வொரு விதமாக நம்பிகாரு நான் கண்டு கொண்டேன் நாராயணும் நாம சொல்லி பிராட்டியம் போய்கூடாது. அணைய வந்து ஆக்கம் உண்டு அட்டை எம்போது சிவப்பேர் அழுவா சொல்ற. செல்வம் போனதும் நம்மளை யாரும் விட ரெஷியம் பண்ண மாட்டாளாம். பணம் இருக்கும்போது எல்லாம் ஓடி ஓடி வருவான். ஏ சுவைக்கு போனவன் என்ன பண்ணும் அது போகணும். அணைய வந்து ஆக்கம் உண்டு எல்லாம் சுற்றி வருவா. அவங்ககிட்ட பணம் இருக்கும்போது அட்டை எல்போல் சுவைப்பர் அட்டை ரத்தத்தை உறுதி மாதிரி அவங்ககிட்ட பணத்தை தான் சுருட்டுற வரைக்கும் இருப்பார். அப்படி ஓடி விடுவான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே போவா பிராட்டி. பாலுடன் சர்க்கரையை கலந்து பிரிக்க முடியுமோ? கீரம் சர்க்கரையை யாவிரவது பால் சித்திப்பானது சர்க்கரை சித்திப்பானது ரெண்டும் கலந்து விடுறான். ரெண்டும் சேர்ந்து ஒரு விதமான சித்திப்பு பிரிக்க முடியுமா? அதனால பகவானை பிராட்டியும் பிரிக்க முடியாது. தாதிசியும் தே எமிவ பசியந்த ஜனாக யாது பூர்வர்களா எப்படி ஒண்ணு பதிக்கிறதோ அப்பேற்பட்ட உயர்ந்த பூர்வ வாக்கியங்களை நம்ம பார்க்கணும். கேண்டு ஒவ்வொன்றா கேட்டு இவன் வச்சது எவ்வளோ வச்சத்தையும் தள்ளிட்டு பெருமா இவன் அந்த சம்பிரதாய தத்துவம் தெரியாதவோட எத்தனையோ விதமாக சொல்லிட்டா. அதனாலே பிராட்டியை சொல்ற லக்ஷ்மி தந்திரத்தில் அபிப்ளாவய தர்மானான் பாலனாய குரஸ்கதே சங்கிரஹாயுத லோகஸே மரிய அவஜாஸ்தாபனாயுதே ஸ்ரீ ஆயுவம் விஷ்ணோஹோம் தேவதேவஸ்து சாங்கனா மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையது. ஒரு ஆச்சாரம் வைதிக ஆச்சாரத்தை அழைச்சிட்டு வர்றதாரு லக்ஷ்மி தந்திரத்தில் பிராட்டி சொல்ற வாக்கியம். எதுக்கோசம் வைதிகாச்சாரம் வேலை சொல்ல மீறக்கூடாது? எதுக்கோசம் அஞ்சாறு காரணம் சொல்றார். அபிப்ரவாக தர்மானாம் தர்மத்தை மீறாததுக்கோசம் பாலனாய குரசே நம்ம குரம் கிடக்கூடாது. அதுக்கோசம் சங்கராயுத லோகத்தே லோகசங்கிறது பண்ணணும். பெருமாளே சந்தியானம் பண்ண துவாரகையில் எதுக்கு நம்ம பண்ண எல்லாம் விட்டுருவான். லோகசங்கிறதுக்காகவும் மரியாதா ஸ்தாபனாயுத லோக மரியாதையை காப்பாற்றணும். பிரியா எதோட கூட நீ ஆச்சாரத்தை மீறாதே எதுக்காக தெரியுமா? பிராட்டி சொல்றதுன்னா பிரியாய மம விஷ்ணு வச்சே எனக்கு ரொம்ப பிரியனா இருக்க பிரியனா விஷ்ணுவோ யார் அவன்? அவன்தான் தேவதேவன், அவன்தான் வில்லான் தான், அவனுக்கு பிரியம் இப்படிலாம் இருந்தா அப்படின்னு இதெல்லாம் உபதேசிக்கிறார் லக்ஷ்மி. இப்படி லக்ஷ்மி தந்திரத்தில் சொல்லி முடிக்கத்தோடு இந்த பத்தாறு ஸ்லோகம் மொழிகிறது ஸ்லோகத்தை அனுபவிச்சு முடிக்க போகிறோம். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம்சஹ வஸ்தத்குணௌஹ மணிகோஷ கிருஹம் கிருணந்தி தத்வார பாடன பட்டூரி ச சேதிஹாஹ சந்தர்க்கன ஸ்மதி புராண புரஸ்வராணி கல்யாக்கருமாய் கல்யாக வேதாந்த குரேயமாய்.